யுகபாரதி அவர்களினுடைய நான்கு நூல்கள் வெளியிடப்பட உள்ளன. ஊஞ்சல் தேநீர், நேற்றைய காற்று, பாட்டு புஸ்தகம், முன்னாள் சொற்கள் என்கிற நான்கு நூல்கள் வெளியிடப்பட உள்ளன. இந்த விழாவிற்கு முறையாக ஒரு அன்பையும் அறிமுகத்தையும் வழங்குவதற்காக யுகபாரதி அவர்களுடைய நெருக்கமான நண்பர் மைப்பா நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதூஜ ராஜனவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு புறநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அடிக்கிற இந்த வெயிலில் 3 மணிக்கு ஒரு அரங்கத்தில் இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போதே நான் அந்த வெயெல்லாம் போய் குளிர்விட்டு போச்சு. இங்கே இந்த ஏசி ரூமுக்கு வந்தோடனே அனல் அடிச்சிருக்கேன். ஏன்னா இது ஒரு இவ்வளவு நட்பையும் அன்பையும் அவர் எப்படி சம்பாதித்திருக்கிறார் என்பது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு. அவருக்கு எல்லா திசைகளிலும் பயணம் செய்கிறார். எல்லோரோடையும் அன்பும் நட்பும் இருக்கிறது. தமிழர்கள் மறந்த, மறக்கடிக்கப்பட்ட, மறக்கக்கூடாத மனிதர்களை 4 புத்தகங்களில் மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார். விருப்பு வெறுப்பன்றி எழுதியிருக்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாரோடு உறவு களவாமை வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் பெரியார்தாசனையும் எழுதியிருக்கிறார், கோமல் சுவாமிநாதனையும் எழுதியிருக்கிறார், மு மேத்தாவையும் எழுதியிருக்கிறார், வாலியையும் எழுதியிருக்கிறார். சுவரெழுத்து சுப்பையா என்று ஒரு கேரக்டர் சொல்கிறார். பல பேரை அந்த ஆளுமைகளை சுஜாதாவிடம் கற்றதும் பெற்றதும் என்று மறைந்த அமரர் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் இவர் மிக நேர்த்தியாக பிரம்மாண்டமாக சினிமா ஃபீல்டில் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருக்கார். இதில் இவ்வளோ தலகாணி சைஸில் ஒரு புத்தகத்தை போட்டு இன்றைக்கி மீடியா எங்கேயோ போயிட்டுருக்கு. டிவியே பார்க்குறதில்ல, சீரியலை தவிர வேறு யாரும். கையில் இருக்கிற செல்ஃபோன் தான். அதில் இவ்வளவு புத்தகங்கள் அவர் எப்படி எழுதுகிறார், அவருக்கு நேரம் எப்படி கிடைக்கிறது? இங்கே பேசுகிற பொழுது ஒரு பாண்டிச்சேரி பேராசிரியர் சொன்னார், ஒரு கட்டுரை எழுதுவதற்கு அவர் குறைந்தபட்சம் 20 நாள் செலவிட வேண்டும். கிட்டத்தட்ட அது தொடர்பான ஒரு 50 நண்பர்களை, இப்போ வாலி சாரோட எழுதியிருக்காருன்னா வாலி சாரோட பழகியவர்களை, என்னுடைய மனம் கவர்ந்த பேராசிரியர் பெரியார்தாசன் அவரை பற்றி எழுதியிருக்காருன்னா அந்த வாழ்க்கை முழுவதும் தந்திருக்கிறார். சேஷாச்சலம் என்கிறவர் எப்படி சித்தார்த்தன் ஆனார், பெரியார்தாசன் ஆனார், அதற்கு பிறகு எப்படி அப்துல்லா ஆனார், அந்த ஒரு காலங்களும் கருத்துக்களும் ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது, அதை அவர் உள்வாங்கி கொண்டு அவர் வெளிப்படுத்துகிற விதமெல்லாம் மிக அற்புதமான ஒரு பதிவுகள். இன்றைக்கு நமக்கு தேவை முன்னேறு போகிற மாதிரி தான் பின்னேறு போகிறோன்னு. நாம் நமக்கு முந்தியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரிந்தால்தான் நாம் ஒரு நல்ல நெடிய நீண்ட அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு யுகபாரதி காலத்தே, இந்த பருவத்தே பயிர் செய் என்பதை போல காலத்தே உதவி இருக்கிறார்கள். என்ன தான் நீங்கள் ஒரு செல்ஃபோனில் பார்த்தாலும் மெசேஜ் போட்டாலும் அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அப்டேஷன் இன்றைக்கி தேவை. மாற்றங்கள் விஞ்ஞானத்தை புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு வாழ முடியாது. இருந்தாலும் ஒரு அந்த தாயின் ஒரு தாய் தன் மகனுக்கு என்ன வயசானாலும் அந்த தாய் தலையை வருடுவதைப் போல் அந்த புத்தகத்தை எடுத்து யுகபாரதியினுடைய நேற்றைய காற்றையெல்லாம் படிக்கிற பொழுது மனதுக்குள் மழை பெய்கிறது. வளம்புருஜான் அப்படித்தான் சொல்லுவார். பருவ மழையாய், பால் நிலையாய், பார்க்கடல் ஒளியாய், பேரின்பமாய் மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். யதார்த்தங்களை பேசியிருக்கிறார், உண்மையை பேசியிருக்கிறார். திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி, மற்ற இயக்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் 20 வயதிலே பனகல் பார்க்கில் ஒரு கூட்டம் கேட்டேன். இன்றைக்கும் சனிக்கிழமை லட்சக்கணக்கான இளைஞர்களையெல்லாம் சுரட்டி படை நடத்திய குமரி அனந்தன் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதே சனிக்கிழமை ஒரு 7 மணிக்கு பனகல் பார்க்கலின் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பேச்சு பேசினேன். அவர் பேசினார், அதை கேட்டேன். கலைஞருக்கும் அவருக்கும் ஏதோ கருத்துப்போர் முரசொலியில் எழுதியிருக்கிறார். அடுத்த நாள் கூட்டம் குமரியானந்தன் அவருக்கே உரிய பாணியில் சனிக்கிழமை கலைஞர் பேசியிருக்க பொதுக்கூட்டம் பேசுகிறார். அதை பற்றி அடுத்த மீட்டிங்கில் அவர் பேசியிருக்கிறார், கலைஞருக்கு வியாழன் பிடிக்காதோ வெள்ளி பிடிக்காதோ சனி பிடித்திருக்கிறது என்று. என்றைக்கும் சனிக்கிழமை இல்லை, அடுத்த நாளே அவர் குமரியா கிழவியா சட்டமன்றத்தில் கலைஞர் அவருடைய சொல்லாடல் கேட்கணுமா? கலைஞர் நான் போன தடவை மீட்டிங்கில் பேசும்போதே சொன்ன ஒரு 4 புத்தகத்தை போட்டு இவ்வளோ பேரை கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி பண்பலைன்றார். அவர் என்ன மனசில் நினச்சிட்ருக்காருன்னு தெரில. அது ஒரு மகாராஜா உட்காந்து சரபூஜி மன்னர் அந்த காலத்தில் உட்காந்துக்க மாதிரி 4 பேர் புகழறாங்க. அவன் பாட்டுக்கு வர என்ன நடக்குது இந்த ஊரில்? குடிதண்ணீர் பிரச்சனை இல்லை. சேலத்தில் 120 பேர் வெறிநாய் கிடைச்சிருக்கு. ரோட்டில் நடக்க முடியல எவனும் இல்லை. யுகபாரதி என்ன தான் மனசில் நினச்சிக்கிறேன் கேட்குறதுக்கு தான் நான் வந்தேன்.
எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. அங்கே குடிதண்ணீர் இல்லை, ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் இல்லை. நல்ல கண்ணையா இன்றைக்கி வரலை. நாம் கக்கனை பார்க்கவில்லை, காமராஜரை பார்க்கவில்லை. வாழும் காமராஜராக, கக்கனாக, ஜீவாவாக இன்றைக்கு உலகத்திலே 90 வயது எட்டியும் கூட இன்றைக்கும் கற்பு களையாமல் அரசியலிலே கை சுத்தம், வாய் சுத்தம், கௌபீன சுத்தம் என்று நான் சொல்வேனே, அப்படி வாழுகிற தமிழகத்தில் ஒரு அற்புதமான மிகச்சிறிய தலைவர்களே நல்லக்கண்ணு அவர்கள் இந்த மேடையில் அவர் வந்திருப்பார் என்று நினைத்தேன் நான். அவர் வீட்டுக்கு நழிச்சிட்டு போனார். அவர் பாட்டுக்கு வர்றாரு. 3 மணிக்கு அவனாவது வெயிலில் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டு கூட்டம் வந்துருச்சா, காசை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து மேலே ஒரு டீ, ஒரு ஏதோ ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. 3 மணிக்கு வந்தால் அரங்கம் ஃபுல்லாக இருக்குது. ஆர்ஜேன்றாரு, என்னடா ஊர் இது, அடிக்கிற வெயிலில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை. அவருக்கு ஒரு தில்லு வேணும். காலம் என்னென்னா எல்லை கடந்த அன்பு, கரை புடகம் புரண்டோடுகிற வெள்ளம் மாதிரி. அவர் ஒரு நாள் அவரோட காரில் வரும்போது, 10 நாளைக்கு முன்னாடி அவரோட ஒரு அவர் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனார் நண்பரை பார்க்க. அப்போ சொன்னார், மைப்பா, எக்காரணத்தை கொண்டும் நான் ஒரு நட்பை இழந்து விட மாட்டேன். அந்த நட்பில் என்ன விரிசல் வந்தாலும் அந்த நட்பு உடையாத அளவுக்கு அதை நான் பார்த்துக்கொள்வேன் என்றார். யுகபாரதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய புதிய செய்தி அது. நமக்கு தேவையான செய்தி, எல்லாருக்கும் ஈகோ கிளாஷு, எல்லாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள். ஒரு வீட்டில் ரூம் இருக்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ரூம் போட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் அடித்து பேரிகார்டு எடுத்து தூக்கி உடைக்கிற மாதிரி எல்லாத்தையும் உடைச்சிட்டு இவ்வளோ பேர் இவ்வளோ சொந்தங்களை, அன்பை, நட்பை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்றால், அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு இது சாத்தியமாக இருக்கும். சாதாரண ஒருவருக்கு இது கிடைக்காது. திருமாவேலன் என்னுடைய இனிய நண்பர். திருமாவேலனிலிருந்து எல்லோரும் ரஞ்சித் வராரு, எல்லோரும் வராங்க. எல்லாரும் அவரை பற்றி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் பேசின்னு போகிறாரு. அவர் வந்து மேலே காலை போட்டேன், அவன் வந்துட்டான், நான் கேளு ஃபோனில் வந்துட்டான், எங்கே வரும் என்ன, இந்த கலைஞர் கருணாநிதியா, நாஞ்சிலார் வந்துட்டாரா, ஆற்காடார் வந்துட்டாரா, துரைமுருகன் வந்துட்டார், என்ன என்னென்ன தான் நினச்சிட்ருக்கார். அவர் ஏதோ புத்தகம் எழுதுனா எங்கேயாவது ஒரு இடத்துல புக்லாண்டு, அங்கே எங்கே மவுண்ட் ரோட்டில் ஒரு இடத்துல பண்ணுவாங்க. இதில் ஒரு 50 பேர் வாக்காளர் அடையாளத்தை விட இதில் கூட்டம் ஜாஸ்தி இருக்குது. இதில் ஓட்டிங்கில் பொண்டாட்டிக்கு ஓட்டு இருக்குது, புருஷனுக்கு ஓட்டு இல்லை, ஒரே ஊரில் தான் இருக்கா, என்ன எடுக்கிறான்னே தெரில. ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 4 தேர்தலாக போடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஓட்டு இல்லை, ஒய்ஃபுக்கு இருக்குது, விட்டு போச்சுன்றான். ஆனால் இதை வந்து ஒரு சில நான் வந்து என்னென்னா இதில் படித்தது, மிக பிரமாதமாக ஒரு கேரக்டர் ஒன்று செதுக்கியிருக்கார். தேனிசை செல்லப்பாலேருந்து ஏன் பெரியார்தாசனெல்லாம் அவர் கூட்டத்தெல்லாம் நான் கேட்டேன். ஏன்னா காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸை நடத்தி, படை நடத்தி, 80களிலேலாம் தமிழ்நாட்டினுடைய உயிர் மூச்சாக ஓட விட்டவர் குமரி ஆனந்தம். அவர் மேலெல்லாம் எனக்கு பெரிய தனிப்பட்ட மரியாதை என்னென்னா, எல்லாரும் இங்கே இதில் கேட்டேன், யார் அது ஆரூர் புதியவன் அப்படின்னு, புதுசாக இருக்குன்னு. அது இல்லை, நம்ம பாஜக நிதான், ஏன் பேரில் கூட பினாமியா, சொத்தில் தான் பினாமி வச்சுருப்பான். அங்கே சிமெண்ட் கூடனில் பணம் எடுத்தாங்கிறான், இங்கே பணம் எடுத்தாங்கிறான், தமிழன் வறுமையில் இருக்கான்றான், 500 கிலோ தங்கம் கிடச்சிருக்கு. தருமபுரியிலேருந்து முறப்பூர் போகிற பஸ்ஸில் 4 கோடி ரூபாய் எவனை கேட்டாலும் இல்லைங்கிறான். இப்போ நடந்திருக்கு, அன்ஐடென்டிஃபை பர்சன் தான், அனாதை பணம் ரயிலில் அடிபட்டால் வரும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியாது. 3 மாதம் மார்ச்வரையில் வச்சு பண்ணுவாங்க, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா போச்சுன்னா தெரியாது. ஒன்று அன்ஐடென்டிஃபை மணி, 4 கோடி ரூபா ஒரு பஸ்ஸில் இருக்குது, 30 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுறேன், என்னது பணம் இல்லைங்கிற. அந்த மாதிரி காலகட்டத்தில் மனிதர்களை, அந்த மாந்தநேய உணர்வை, மனித நேயத்தை எப்படி உள்வாங்கி கொண்டிருக்கிறார், இறைவனே இல்லை என்று சொன்ன பெரியார்தாசன் ஏக இறைவனை எப்படி ஏற்றுக்கொண்டார் எல்லாம் சொல்கிறார். அவர் பெரியாரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி 4 மணி நேரம் தஞ்சாவூரில் அவர் தொடர்ந்து பேசுவதையெல்லாம் விறுவிறுப்பாக கேட்டு நான் அரசியல் பழகியவன் சொல்கிறார். 7 மணி நேரம் பேசியிருக்கார். சிக்காகோவில் போய் விவேகானந்தரை பற்றி பேசியிருக்கார். இன்னொரு பெரியார்தாசனும், இன்னொரு வளம்புருஜானும், இன்னொரு வாலியும் அவர் எழுதிய மனிதர்களெல்லாம் எங்கே கிடைப்பார்கள்? தேனிசையில் ஈழத்து தமிழர்களுக்கெல்லாம் தேனிசை செல்லப்பாவினருடைய ஒரு பாடல் உயிர் நாடியாக இருக்கும், உயிர் துடிப்பாக இருக்கும். மிக அருமையான மனிதர்கள். இந்த தேசத்தை, சமூகத்தை ஏதோ எழுதி, இப்போ யாரோ சொன்னார் 7 வீடு வாங்கிட்டேன் 8 வீடு வாங்கிட்டேன்னு, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சபட்சம். இந்த எலெக்ஷனில் கமிஷனில் சொத்து கணக்காட்டுற மாதிரி காட்டிருக்கார் அவர். அவர் உண்மை வரலை வராது, அதுக்கு ஒரு தனியாக கமிஷன் போடணும். இப்போ கமிஷன் போட்டே அவனே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா கமிஷன் போடுறவனே கமிஷன் வாங்கிட்டு போகிறான். ஆனால் ஒரு நாட்டின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது அவருக்கு ஒரு பற்று இருக்கிறது.
ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு 15 ஆண்டுகளாக மிக நெருக்கமாக குடும்பத்தில் ஒருவராக அவரோடு பழகியிருக்கிறேன். இந்த எந்த வேற்றுமைகளும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற நதியின் மேல் விழுந்திருக்கிற ஒரு அழகிய பூவாக என் பயணம் தொடர்கிறது என்கிறார் சரவண ராஜேந்திரன் ராஜமுருகன். என் உயிர் சகோதரர்கள் அந்த சரவணன் மெகந்தி சர்க்கஸை பற்றி பேசும்போது சரவணன் இல்லாவிட்டால் நான் சென்னையை பார்த்திருக்க முடியாது என்று சொன்னார். அந்த சரவணனும் இங்கே வந்திருக்கிறார். நட்பை, பழசை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை அதையெல்லாம் போற்றி காட்டுற மனிதர்களை அங்குலம் அங்குலமாக சிற்பம் ஒரு சிலை வடிப்பவன் சிற்பத்தை செதுக்குவதைப் போல கேரக்டர் செதுக்கியிருக்கிறான். அவர் எல்லோருடையும் ஒரு மிகப்பெரிய புரிதலை வைத்திருக்கிறார். ஒரு இப்போ நான் வந்து வாலிசாரோட 15 வருஷம் பழகிருக்கேன். அவரோட அவரை வாரத்தான் 4 நாள் சந்திப்பேன். அவர் அடிக்கடி சொல்லுவார், வாங்க வாங்கணும் அப்படின்னுவார். வாழ்க்கை என்பது செத்தவங்கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி இருக்கூடாதா அப்படின்வார். ஒரு உயிர் துடுப்போடு இருக்கணும் அப்படின்வார். ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கணும்னுவார். ஒரு சமுதாயத்தில் ஏதாவது ஒரு செய்தியை நீ விட்டு செல்ல வேண்டும், ஒரு செய்தியாக நீ மாற வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும்னு சொல்லுவார். ஒரு ஒரு கேரக்டரை பற்றியும் எழுதியிருக்கார் அவர். மூ மேத்தா என்கிற அற்புதமான ஒரு காலம் கொடுத்த அந்த கவிஞனை கே பாலச்சந்தர் ஒருவர் தான் முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை வைக்கிறார். இப்படி பலதரப்பட்ட சிந்தனைகள் பெரியார்தாசனையெல்லாம் அவர் பேச்சையெல்லாம் இப்போல்லாம் தானே இது அப்போல்லாம் அந்த கேசட்டு போட்டு கேட்குறது அதெல்லாம் கேட்டு கேட்டு நான் அவர் உள்ள நகைச்சுவையும் அவருடைய இதுவும் திருவண்ணாமலைக்கு போனேன் நான். அரோகரா அரோகரா எங்கள் அப்பா எல்லாம் வெளிச்சம் தெரியும் கையை கூப்பிடணும் பரசடிச்சுன்னு போயிட்டான் நடந்தே வந்தேன் அப்படின்னார். ரெண்டு கை தூக்கின உடனே கீழே பரசடிச்சுட்டு போயிட்டான் பெரியார்தாசன். அவரோட அப்பா அம்மா சின்ன வயசில் திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. அண்ணாமலை என்று சொன்னால் அல்லல்கள் தீரும் என்பார்கள். அது ஒரு அற்புதமான விஷயங்கள். ஒவ்வொருத்தருவருக்கும் ஒரு நம்பிக்கை. எல்லாவற்றிலுமே இரண்டு பொருள் இருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறதால் பெரியாரும் மாண்டாலும் கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் அற்புதமாக அப்படி சொல்லுகிறார்கள். வாயுல் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரநல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனன்று மகிழ்ந்தனர் மாதரன். மிக ஆணிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவது அறிவாய் கானகமெல்லாம் சுற்றி உன் கரிய திருமேனி வாட தேனி லினிய பிராணே செண்பக பூச்சுட்டவரை. இந்த தமிழையெல்லாம் வெங்க கிடந்திருக்கிறது. பெரியார்தாசனை ஏன் நான் இவ்வளோ உள்வாங்கி கொண்டிருக்கிறேன் என்றால் பெரியார் நீங்கள் அந்த எழுதுகிற புத்தகத்தில் ஒரு செய்தி சொன்னீர்கள். தேவாரமும் திருவாசகமும் அந்த சுந்தரமூர்த்தி ஐயா தமிழையா அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால எனக்கு மனப்பாடம் வந்தது. அது பேச்சு பயிற்சிக்கு தேவாரமும் திருவாசகமும் அவர் பாடிக்கொண்டே சொல்லி கொடுத்த அந்த நடை பின்னாளிலே எனக்கு பேச்சுக்கு உதவியது என்று அழகாக ஒரு செய்தியை பதிவிருக்கிறீர்கள். எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த பாசிட்டிவை நெகட்டிவ் பேசுகிறதுக்கு தேவையே இல்லை. நெகட்டிவ் எதுக்கு பேசணும்? வாழற காலம் கொஞ்சம் சந்தோஷமாக எல்லோரும் இருந்துட்டு போனால் எல்லாத்தையும் இருக்கிற நல்லதை எடுத்துக்கணும். இதில் எதுக்கு நிறம் மொழி இனம் வெற்றி எந்த தனி மனிதனோட உணர்வுகளையும் யாரும் புண்படுத்தக்கூடாது. அது யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு ரோடு இருக்குது. அவனுக்கு பிடிச்ச பஸ்ஸில் ஏறுறான், பிடிச்ச ஹோட்டலில் சாப்பிட்றான், பிடிச்சவனோட இருக்கான். இதில் இது தப்பு அது தப்புன்னு சொல்லி மனிதர்களிலே வேற்றுமை கூடாது. ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், எல்லா விஷயத்தையும் நம்ம பேசணும். அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இன்றைக்கு பொன்மரப்பிளியும் பொன்னாமரத்தில் இருக்குன்னா ஒரு விஷயத்தை நான் இந்த மேடலில் பதிவு செய்கிறேன். அந்த அடக்கப்பட்டவனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கு இருக்கிற வழி அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் பட்ட கஷ்டத்தை உலகத்தில் எவனும் பண்ண முடியாது. ஒரு ஆடி காரில் நாய் அழிச்சின்னு போகிறான், ஆனால் அந்த மனிதனை இன்னும் சக மனிதனாகன்னு ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன பெரிய சித்தாந்தம்? அப்புறம் என்ன இந்த வாழ்க்கை? அதையெல்லாம் பதிவு செய்கிறார். எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நேற்றைய காற்று, இன்றைய காற்று, அனல் காற்று வீசுகிறது. இதில் நேற்றைய காற்றை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வீட்லேயே உட்கார முடியல, அவனாலையும் தர சுடுது பைத்தியம் முடித்த மாதிரி அலையிறான். நான் கூட நினச்சேன், என்னடா இது 3 மணிக்கு வர சொல்கிறாரு, அவன் தான் 5 மணிக்கு மேலே தான் வீட்டை விட்டே கீழே லிஃப்ட்டில் வரான். அதுவும் ஏதாவது வானம் இருட்டுதா, ஏதாவது கொஞ்சமாவது இந்த சீ பிரீஸ் இருக்கா? அதில் வேறு வெளியூர்லேருந்து பேசுகிறான். மெட்ராஸில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, பீச்சு பக்கத்தில் இருக்குது, ஏதோ பீச்சிலேருந்து ஃபுல் காற்று வரணும். ஆனால் உண்மையிலேயே சென்னையில் இருக்கிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் திருநெல்வேலியிலையும் சேலத்தை இருப்பதை விட சென்னை ரொம்ப பெட்டராக இருக்குது வெதர் கண்டிஷனுக்கு. அவர் உருவத்திலே குள்ளமாக இருக்கிறார், உள்ளத்திலே உயரமாக இருக்கிறார். இன்னும் எவ்வளோ நேரம் பேசினா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மாதிரி பெட்டியை கோத்து வச்சுருக்காரு. நான் உண்டே இங்கே தனியாக ஆவர்த்தனம் பாட விரும்பலை. ஆனாலும் கூட அவருடைய அந்த மனித நேசிப்பை, அந்த வாசிப்பை, அந்த மனிதர்களினுடைய இந்த அவர் சொல்கிறாரு, ஒருத்தரை பார்த்து நம்ம ரோல் மாடல் ஆகிறோம், இவர் தான் நமக்கு ரோல் மாடல், நம்ம அதை பார்த்து வந்துட்டு நம்மளும் இன்னொருத்தனுக்கு ரோல் மாடல் ஆகணும் அப்படின்றார். அந்த பயணத்திலே அவர் தொடர்ந்து தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்.
அவர் அந்த ராஜ ரிஷியில் இருந்தார் பெரியார்தாசன் சொல்லும்போது சொன்னார், கன்னியாயில தான் இருக்குங்களா நீங்கள் அப்படின்ட்டு, எவ்வளோ நாள் இந்த சிந்தனையை வச்சு கன்னியாயில நீ எவ்வளோ நாள் காலத்தை தள்ளுவான் அப்படின்னு அவர் கேட்டார்னு சொல்லிட்டு, மிக அற்புதமான மனிதர்கள் நீங்கள். அவர் எழுதியிருக்கிற இந்த இதில் பார்த்தாங்கன்னா, மூ மேத்தா தமிழ் தாத்தா எனக்கு நீங்கள் இருக்கும்போது இந்த கூட்டங்கிட்ட இந்த கரங்கம் பயிலரங்கம், ஏன்னா நானும் திருமாவளவனும் ஒரு 20 வருஷம் இணைந்து வேலை செஞ்சுருக்கோம். நாங்கள் பார்க்காத தலைவர்கள் இல்லை, போகாத இல்லை, பேட்டி இல்லை, ஒரு 30 விழான்னு போவோம் வருவோம். அங்கே தான் கார்த்தால கருத்தரங்கம் பட்டிமன்றம், மத்தியானம் லஞ்சுக்கு வருவாங்க திருப்பி வருவாங்க. அந்த மாதிரி 3 மணிலேருந்து இவர் பாட்டுக்கு ஆர்ஜன்றாரு, அதுன்றாரு, கருத்தரங்கன்றாரு, அப்புறம் ஒரு புத்தக ரிலீஸ்ன்றாரு, அப்புறம் விருந்துன்றாரு, உபத்தரிப்புன்றாரு, வந்தானன்றாரு. தமிழில் இருக்கிற எல்லா வார்த்தையும் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு. இதில் ஒன்றில் ஒரு புத்தகம் ஒரு சால்வு கொடுக்க போகிறாங்க, அதுக்கு 2 பக்கத்தை பேசியிருக்காரு. வாழ்க யுகபாரதி, உங்களுடைய நல்ல இதயங்களுக்கு இறைவன் நன்ற துணி புரியவன். இந்த வாய்ப்பை கொடுத்த யுகபாரதிக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.